வணக்கம். ஜெயம் செய்திகள் வாசிப்பது காந்திமதி. நவமல் காப்பீர் கிராம அரசு பள்ளி வளாகத்தில் கிராம சபா கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் நவமல் காப்பீர் கிராமத்தில் அக்டோபர் 2 காலை 10 மணி அளவில் அரசு பள்ளி வளாகத்தில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிராமத்தின் சுகாதாரம், குடிநீர், கல்வி மற்றும் பெண் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற திட்டங்கள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மயிலியம்மாள் ஐயப்பன் அவர்கள் மக்களிடையே இயற்கை முறை சித்த வைத்தியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டி கோரிக்கை மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நவமல் காப்பீர் கிராம இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏரியின் பாசன கால்வாயை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி சுத்தம் செய்து தரக்கோரி ஊர் மக்கள் சார்பில் மனு அளித்தனர். இந்த கூட்டத்தில் ஊராட்சி செயலாளர் காந்தி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி அருளரசி மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஜெயம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் நிருபர்கள் வேலு மற்றும் ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதி. வந்து சுத்தமாவே நம்ம யூஸ் பண்ண கூடாது. அதாவது பிளாஸ்டிக், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இது மாதிரி வந்து ஒரு முறை தான் யூஸ் பண்ணலாம். பாட்டில்லாம் இருக்கு, நம்ம கூட்டிங்ஸ்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப தண்ணி வச்சு நம்ம குடிக்கக்கூடாது. அது மாதிரி கேரி பேக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஜனவரி 1 யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்மளை இப்பயே வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிளாஸ்டிக் கப்பு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதெல்லாம்.